சிறப்பாய் மாறும் என்றால் முயற்சி கையிலடு, பல விந்துகள் செய்து ஓங்கிடும் என்றால் பயிற்சி கையிலடு, உன் மூச்சில் சுத்தம் வேண்டுமே என்றால் இயற்கை வாழவிடு, நீ பேச்சில் உள்ளதை காணணும் என்றால் அகலம் சிகரம் தொழு, அகலம் ரத்னபுரி உதவும் கரங்கள் அமைப்பும் யூனிட்டி யூகேயும் சிறுகள் ஊடகத்தின் ஊடக அனுசரணையுடன் நடத்தப்படும் அகரமெடு சிகரம் தொடு தமிழ் பேச்சு போட்டிக்கு மீண்டும் ஒரு முறை உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றோம். நாம் தற்போது முதலாம் சுற்று முடிவடைந்து அரையிறுதி சுற்றில் தடம் பதித்துள்ளோம். முதலாவது சுற்றில் கலந்து கொண்டு தமது திறமைகளை வெளிக்காட்டிய பேச்சாளர்களுக்கும் அவர்களை ஊக்குவித்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நடைபெறும் அரையிறுதி சுற்றின் இன்றைய பேச்சாளர் யார் என்று பார்ப்போமா? ஸ்மிதா, தலைப்பை புரிந்து பேச்சிலே நல்லதோர் விருந்தளிப்பேன் என்ற வெற்றியுடன் பேச்சை ஆரம்பிக்கின்றேன். குன்றிலிட்ட தீபம் போல் நடுநிலை தவறாது தீர்ப்பு வழங்க வந்திருக்கும் நடுவர்களுக்கும், என்னோடு பேச்சாற்ற வந்திருக்கும் என் சக பேச்சாளர்களுக்கும் என் சரம் தாழ்ந்த வந்தனங்கள். தலைப்பானது நான் கண்ட விஞ்ஞானம். உலகில் இன்று யுகத்தில் மனித முன்னேற்றமானது அசுர வேகத்தில் சென்று கொண்டிருப்பதை நாம் காணலாம். அவ்வாறு உயரிய ஆற்றல்களை கொண்டு படைக்கப்பட்ட மனிதர்கள் மகத்தான அறிவு என்ற தளத்திலேயே வெகு தூரம் முன்னேறிவிட்டார்கள். தன் வெற்று கைகளையும் கல்லாயுதங்களையும் கொண்டு விலங்குகளையும் பிராணிகளையும் வேட்டையாடி பச்சையாக புசித்த நிலைக்கும் இன்றைய விஞ்ஞானத்துறை வளர்ச்சியினால் தொழில்நுட்பத்திறன் நிலைக்கும் எவ்வளவு வித்தியாசம், எவ்வளவு வேறுபாடு! இவ்வாறு இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களின் அறிவு பெருக்கமும் ஆராய்ச்சியும் வல்லமையுமே ஆகும் இவ்வளவு வளர்ச்சி காரணம். இவ்வாறு அன்று காற்றின் வலிமைக்கே கடிவாளம் பூட்டிய மனிதன் இன்று விஞ்ஞான வளர்ச்சியினால் மண்ணிலும் கடலிலும் விண்ணிலும் என பல இடங்களில் பவனி வருகின்றான். அதாவது பல ஆராய்ச்சிகளை செய்து சந்திரனுக்கே சென்று வந்துவிட்டான். இவ்வாறு பல விண்வெளிக்கு விண்கலங்களை அனுப்பி பல தகவல்களை சேமிக்கின்றான். இவ்வாறு இக்காலகட்டத்தில் தற்கால மனிதன் விண்வெளியிலே வீடு கட்ட விளைகின்றான். இன்று இயற்கையையும் மலையையும் நம்பிக்கொண்டிருந்த மனிதர்கள் தற்காலத்தில் செயற்கை மலையே காண்கின்றார்கள். இவ்வாறு வறண்ட நிலங்களுக்கு நீரை பாய்ச்சி பயிர் செய்கின்றார்கள். இவ்வாறு தற்கால மனிதர்கள் செய்யும் பல விடயங்களாகும். அது மட்டுமல்ல, சூரிய ஒளியை வைத்து அடுப்பையும் மூட்டுகின்றார்கள். அதேவேளை பசலை உரங்களை வைத்து உயிர்வாயு உற்பத்தி செய்து வாகனங்களையும் ஓட்டுகின்றார்கள். இவ்வாறு நான் கண்ட விஞ்ஞானம் மிகவும் சிறப்பாகவே வர்ணிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, கல்வித்துறை, விஞ்ஞானத்துறை, விவசாயத்துறை மற்றும் வைத்தியத்துறை இது போன்ற பல துறைகளில் விஞ்ஞான வளர்ச்சி உச்சநிலையில் பயன்பாடு மிக்கதாகவே காணப்படுகின்றது. ஆகவே மானிடர்களாகிய நாம் விஞ்ஞானத்தின் வளர்ச்சியை பெற்று மிகவும் சிறந்த மானிடர்களாக திகழ்வோம் என கூறி தலைப்பை புரிந்து பேச்சிலே நல்லதோர் விருந்தளித்தேன் என்ற வெற்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி. இன்றைய பேச்சாளரை வாழ்த்திக் கொண்டு அவருக்கு நடுவர்களால் வழங்கப்பட்ட புள்ளிகளை பார்ப்போமா? பல